தலைப்புச் செய்திகள். உலகின் மேன்மைக்காக இந்தியா பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவுக்கான மொத்த ரஃபேல் போர் விமானங்களும் 2022 ஏப்ரல் மாதத்திற்குள் வந்தடையும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. உத்தராகண்டில் மீட்பு பணிகள் தீவிரம் மீட்பு பணியில் உதவ தயார் ஐநா அறிவிப்பு. ஆயிரத்து 25 கோடி ரூபாய் செலவிலான ஆறு வழித்தட பிரதான சாலை மற்றும் மின் செலுத்துகை சீட்டு முறை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்தார். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இங்கிலாந்து. பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.